வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது எப்சம் சால்ட் இது மெக்னீஷியம் சல்ஃபேட் இதில் நிறைய இருக்குங்க இது நம்மளுடைய தோட்டத்துக்கு அதிக அளவில் பயன்படுதுங்க இந்த எப்சம் சால்ட்டை எப்படி நம்ம இந்த தோட்டத்துக்கு பயன்படுத்தலாம்ன்றதை இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்கலாங்க பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெட்ராஸ் ஸ்டர்ஸ் கார்டன் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க வீடியோ முழுமையும் பார்த்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த எப்சம் சால்ட் இங்கிலாண்டில் இருக்கிற எப்சம்ன்ற இடத்துல இருக்க அந்த கிணத்துல தண்ணியிலேருந்து தாங்க முதல்ல தயாரிச்சாங்க இதனுடைய கெமிக்கல் காம்பவுண்ட் மெக்னீஷியம் சால்ஃபேட் அதாவது எம்ஜி ஃபோர் இது ஒரு ஆர்கானிக் தாங்க இந்த எப்சம் சால்ட்டை மருத்துவ துறையிலையும் அப்புறம் பியூட்டி பார்லர் வச்சிருக்காங்களே அவங்க எல்லாருமே அதிக அளவில் உபயோகப்படுத்திருக்காங்க நாம் இந்த எப்சம் சால்ட்டை செடிகளுக்கு எப்படி பயன்படுத்துறதுன்னு பாக்கலாங்க இந்த எப்சம் சால்ட்டு மெடிக்கல் ஷாப்லலாம் ஃபைவ் ருப்பீஸ்னு ஒரு சின்ன பேக்கெட் வைக்கிறாங்க சென்னையில் இருக்கிறவங்கன்னா அந்த பாரிஸ் கார்னரில் கந்தசாமி கோவில் இருக்கும் இல்லைங்களா அங்க அந்த கெமிக்கல் மெடிக்கல் அந்த க்ளவுஸ் இதெல்லாம் விற்பாங்க இல்லைங்களா அவங்க கிட்ட ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்குன்னு விற்குதுங்க நான் அங்கதான் போய் வாங்கிட்டு வந்துருவேன் விதைகள் எல்லாம் விதைக்கிறோம் இல்லைங்களா அந்த விதைகளுடைய முளைப்பு திறனை அதிகரிக்க இந்த எப்சம் சால்ட்டை ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் கலந்து நம்ம அந்த மண்ணுக்கு விதைகள் விதைச்ச அப்புறம் மண்ணுக்கு ஊற்றும் போது அந்த விதைகள் எல்லாம் முளைக்கும் அந்த முளைச்ச அந்த நாற்றுகள் வந்து அந்த நாற்றுகளுடைய அந்த இருக்கு இல்லைன்னா நல்லா ஹெல்தியா ஆரோக்கியமா இருக்கும் அந்த நாற்றுகளும் நோய் எதிர்ப்பு சக்தியோட நல்லா வளரும் இந்த நாற்றுகளை ஒரு மூணு நாலு இலை வந்தவுடனே நம்ம ரீபார்ட் பண்ணுவோம் வேற தொட்டிக்கு மாற்றும் போது இந்த டாம்பிங் ஆஃப் அதாவது நாற்று அழுகல் நோய் அந்த நாற்றுகளுக்கு ஏற்படும் அது ஏற்படாம தவிர்க்கிறதுக்கு நம்ம பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு லிட்டர் தண்ணில ஒரு டீஸ்பூன் எப்சம் சால்ட்டை கலந்து அந்த நாற்றுகள் மேல ஸ்ப்ரே பண்ணிட்டே வந்துடுங்களா அந்த நாற்றுகள் நோய் எதிர்ப்பு சக்தியோட நல்லா ஆரோக்கியமா வளரும் இந்த நாற்றுகளுக்கு நம்ம எப்சம் சால்ட்டை மண்ணுக்கு ஊத்துறதுனால அந்த செடிகளுடைய வேர்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கங்க அடுத்ததான் இலைகள் மேலேயே நம்ம ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் எப்சம் சால்ட்டை கலந்து நம்ம தெளிக்கிறதுனால ஃபோட்டோ போட்டோசிந்த அதிகமாக நடைபெறும் இதனால அந்த செடிகளுடைய இலைகளை பார்க்கும்போது நல்ல பசுமையாகவும் ஹெல்தியாவும் இருக்கும் அப்புறம் அந்த பசுமைக்கு காரணம் வந்து குளோரோஃபின்ற பிக்மெண்ட் இது அதிக அளவுல உருவாகும் எப்பவுமே நீங்க ஸ்ப்ரே பண்ணும்போது செடிகளுடைய மேல்புறத்திலையும் ஸ்ப்ரே பண்ணுங்க இலைகளுடைய அடிபுறத்துலயும் ஸ்ப்ரே பண்ணுங்க காரணம் விட அடிப்புறத்தில் அதிக அளவுல ஸ்டொமேட்டாஸ் அது இலை துளைகள் அதிக அளவுல இருக்கும் நீங்கள் இதனால் ஸ்ப்ரே பண்ணும்போது என்னுடைய சத்துக்கள் முழுமையாக அந்த செடிகளுக்கு போய் சேரும் ஒரு செடி நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு அதனுடைய இலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அடுத்ததாக செடிகளுக்கு வந்து இலை சுருட்டல் நோய் ஏற்படும் நிறைய இந்த மிளகாய் தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் இலை சுருட்டல் ஏற்படும் சில இலைகள் வந்து பூச்சி தாக்குதல்னாலும் ஏற்படும் சிலது நம்ம ஓவர் வாட்டரிங் அண்டர் வாட்ரிங்னாலும் இலை சுருட்டல் ஏற்படும் இதை பற்றி நான் விரிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க அந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் தரங்க போய் பார்த்து இது பண்ணிக்கங்க எப்படிப்பட்ட இலை சுருட்டலா இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட இலைகள் எல்லாம் கட் பண்ணிட்டு இந்த எப்சம் சால்ட்டை ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் கலந்து அந்த செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த இலை சுருட்டல் நோய் சரியாயிடும் அடுத்ததா இந்த டிரான்ஸ்பிளான்ட் ஷாக்கு அதாவது புது செடி ஒன்று வாங்குறீங்க நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே நீங்க ரீபாட் பண்ணிங்கன்னா அந்த செடிக்கு டிரான்ஸ்பிளான்ட் ஷாக்கு வந்து அது வாடி போயிடும் இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் நர்சரியிலேருந்து செடிகளை வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் ரீப்போர்ட் பண்ணக்கூடாது காரணம் அந்த நர்சரியிலேயே அந்த செடிகளெல்லாம் உருவாக்குறது கிடையாது இவங்க வேறு ஒரு ஹோல்சேல் நர்சரியிலேருந்து வாங்குவாங்க அந்த ஹோல்சேல் நர்சரி வேறு வேறு மாநிலத்திலேருந்து வாங்குவாங்க எக்ஸாம்பிள் இந்த கேரளா ஆந்திரா மகாராஷ்டிரா இங்கேருந்துலாம் இந்த செடிகளெல்லாம் வாங்கிட்டு வரும்போது அந்த செடியானது வேறு வேறு தட்பவெப்ப நிலையில் மாறி மாறி வரும் இல்லைங்களா ஓ எப்பவுமே இந்த காற்றில் இருக்கிற ஈரப்பதம் அந்த மாய்டர் வந்து ஒவ்வொரு ஐம்பது கிலோமீட்டருக்கும் மாறி மாறிட்டே இருக்கும் ஸோ இந்த நம்ம நர்சரிக்கு வந்த நர்சரிக்கு அவங்க வாங்கிட்டு வந்த உடனே நம்ம அங்கேருந்து வாங்கி வந்து உடனே நம்ம ரீபாட் பண்ணக்கூடாது நீங்கள் அதனால ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாள் உங்கள் வீட்டிலையே ஒரு நல்லான இடத்துல வச்சிருங்க அப்புறம் ஏழாவது நாள் அந்த செடியை வந்து ரீபாட் பண்ணுங்க ரீபாட் பண்ண உடனே நீங்கள் கொடுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு உரம் பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட் ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் எப்சம் சால்ட்டை கலந்து மண்ணுக்கும் ஊத்துங்க அந்த செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணுங்கள் இதனால அதுக்கு வந்து அந்த டிரான்ஸ்பிளான்ட் ஷாக்கும் வராது ரூட் ஷாக்கும் ஏற்படாது ஏற்படாது இந்த ஸ்டன்ட் க்ரோத்தும் ஏற்படாது இந்த ஸ்டண்டட் க்ரோத்துனால் அந்த செடி வந்து வளரவே வளராது அப்படியே பச்சையாகவே அப்படியே இருக்கும் சில நேரத்தில் வாடியும் போயிடும் இந்த மாதிரிலாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த எப்சம் சால்ட்டை நம்ம அந்த செடிகளுக்கு கண்டிப்பாக தரணும் நம்ம கலவை தயாரிக்கும் போது அதில் ஒன் ஒன்று இல்லை ரெண்டு டீஸ்பூன் எப்சம் சால்ட்டையும் சேர்த்து கலந்துருணுங்க காரணம் செடிகள் வந்து அதிக அமிலத்தன்மை அதாவது அதிகமான அசிடிக் சாயில்லையும் வளராது அதிகமான ஆல்கலைன் அதாவது காரத்தன்மை உள்ள மண்ணுலையும் வளராது இந்த எப்சம் சால்ட்டை நம்ம அதில் சேர்க்கறதுனால இது ஒருவேளை அமிலத்தன்மை அதிகமாக இருந்தால் அதை கொஞ்சம் குறைக்கும் காரத்தன்மை அதிகமாக இருந்தாலும் அதையும் குறைக்கும் இப்போ ரோஜா செடியெல்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா அதிகமான காரத்தன்மையுள்ள மண்ணில் அது வளராது ஸோ சப்போஸ் அதில் காரத்தன்மை அதிகமாக இருந்ததுன்னா இது அந்த காரத்தன்மையை குறைச்சி விட்டுடும் அதாவது அந்த மண்ணினுடைய பிஹெச் லெவலை வந்து சமநிலை ஆக்கும் இந்த சாயில் பிஹெச் டெஸ்ட் எப்படி செய்கிறது இதை எப்படி நம்ம காரத்தன்மையுள்ள மண்ணை வந்து அமிலத்தன்மை அமிலத்தன்மை அமிலத்தன்மையுள்ள மண்ணை எப்படி காரத்தன்மை ஆக்குறது இதை பற்றி நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேங்க அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேங்க அதை போய் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க ரோஜா செடிகளுக்கெல்லாம் அதிகமான இலைகளும் துளிர்கள் நிறைய பூக்கள் பூக்கவும் அந்த பூக்கள் வந்து நல்ல பெருசாகவும் நல்ல நிறத்தோடு இருக்கிறதுக்கு எப்சம் சால்ட்டை நீங்கள் மண்ணுக்கும் ஊற்றலாம் செடிகள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம் அடுத்ததா இந்த எப்சம் சால்ட்டை மண்ணுக்கு நம்ம தண்ணியில் கலந்து கொடுக்கறதுனால மண்ணில் அந்த கரையாத சத்துக்கள் என்பிகே எல்லாம் இல்லைங்களா நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் இதெல்லாம் இந்த எப்சம் சால்ட்டை வந்து கரைச்சி அந்த வேர்கள் எளிதாக எடுக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கும் தான் இந்த லான் புல் இருக்கும் இல்லைங்களா அந்த புல்தரையில நல்ல கிரீனா இருக்கிறதுக்கு இந்த எப்சம் சால்ட் தண்ணியை நம்ம தெளிச்சு விட்டோன்னா ஒரே வாரத்தில் அந்த புல் வந்து நல்ல பசுமையா ஆரோக்கியமா வளரும் அப்புறம் இந்த அட்டை பூச்சி எல்லாம் இருக்கு இல்லைங்களா அட்டை நத்தை பூச்சிகள் புழுக்கள்லாம் தோட்டத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு இந்த எப்சம் சால்ட்டை அப்படியே நம்ம கொஞ்சம் தெளிச்சு தூவி விட்டோம்னா அந்த இடத்துக்கு அந்தந்த எப்சம் சாட்டோட அந்த ஸ்மெல் வந்து இந்த அட்டைப்பூச்சி புழுக்களுக்குலாம் பிடிக்காது அதெல்லாம் அந்த தோட்டத்துக்கு வராது அடுத்ததாக இந்த மெக்னீஷியம் சாத்து மற்ற செடிகளோட சில செடிகளுக்கு அதிக அளவில் தேவைப்படும் அது என்னென்ன செடிகள்னா உருளைக்கிழங்கு முட்டைக்கோசு அப்புறம் ரோஜா செடிகள் ஆரஞ்சு லெமன் ஆப்பிள் இந்த மாதிரியான செடிகளுக்கெல்லாம் நீங்க இந்த எப்சம் சால்ட்டை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை போடுறதுனால நிறைய காய்கள் வருவாங்க காய்கள்லாம் நல்லா பெருசு பெருசா இருக்கும் நல்லா அறுவடை எடுக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா அந்த பூ உதிர்வு பிஞ்சு உதிர்வு இதெல்லாம் எதுவுமே ஏற்படாது அப்புறம் இந்த ஆப்பிள் தோட்டத்துல எல்லாம் கண்டிப்பா இந்த எப்சம் சால்ட்டை பயன்படுத்துவாங்க காரணம் அப்பதான் அந்த ஆப்பிள்ல நல்ல கலரோட நல்ல டேஸ்டோட பெருசு பெருசா வளருன்றதுக்காக இந்த எப்சம் சால்ட்டை அதிக அளவுல பயன்படுத்துறாங்க ரோஜா செடிகளுக்கும் கண்டிப்பா நீங்க எப்சம் சால்ட் போடுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஈவன் ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி செடிகளுக்கும் அப்புறம் மல்லிப்பூ செடிகளுக்கும் நீங்க எல்லா வகையான பூ இந்த எப்சம் சால்ட்டை போட்டிங்கன்னா பூக்கள் நல்லா பூக்கும் இந்த எப்சம் சால்ட் மெடிக்கல் ஷாப்லயே கிடைக்குங்க இதை வந்து அளவுக்கு அதிகமாகவும் செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது ஒரு டீஸ்பூன் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்க பயன்படுத்தினா போதுங்க எல்லா செடிகளுக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம் ஈவன் குரோட்டன்ஸ்க்குலாம் நீங்கள் இந்த எப்சம் சால்ட்டு தண்ணியை ஊற்றும் போது அந்த இலைகள்லாம் நல்லா அந்த கலராகவும் நல்ல பெருசாகவும் ரொம்ப அழகாக ஒரு நல்ல ஒரு ஷைனிங்கோட இருக்குங்க அளவுக்கு அதிகமாக இந்த எப்சம் சால்ட்டை செடிகளுக்கு பயன்படுத்தாதீங்க இந்த பதிவு உங்களுக்குலாம் உபயோகமாக இருக்கும்னு நம்புறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்